ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு ஜான்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் சினிமாவில பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படாத ஒரு ஜான்ஸாவே இருக்கு ஜென்ரலி இதுக்கு என்ன ஒரு ஒரு ஜெனரல் லேக் ஆஃப் எக்ஸ்போஷர் கம்போசர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு அதனால மேபி இல்ல அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்ல ஏன் இல்லாட்டி எது இந்த ரெண்டுமே ஒன் ஒன்றாத ஒரு விஷயமா பார்க்கப்படுதா இல்ல நம்ம இந்தியா வந்து ஐ உட் சே மோஸ்ட் வெரிடு இது இண்டியா அதாவது இந்த மியூசிக்கல் ஃபார்ம்ஸில் கண்ணா பண்ணு எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக்கும் பயங்கரமாக பண்ண கண்ட்ரினா இந்தியா தான் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஆகிடுச்சு ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு வேர்ல்டு லெவல் ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து கானா பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து தெமாங்கு பாட்டு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து நாதஸ்வரன்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரே ஒரு 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 செட் சவுண்ட்ஸ்குள்ளே ஆனால் ஸ்டில் தேவ்பின் லெஜண்ட்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பட் நம்ம ஊரில் வந்து எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க பயங்கரமாக ஐ விட் ஆல்வேஸ் எம்எஸ்வி அவர்கள் அப்புறம் இளையராஜா அவர்கள் அப்புறம் ரஹ்மான் அவர்கள் இவங்க மூணு பேருமே இவங்க மூணு பேர் நீங்கள் சேர்த்திங்கன்னா எதுவுமே மிச்சம் இருக்காது முடிச்சுட்டாங்க கரெக்டாக ஸோ ஸோ அதுலேருந்து தான் இந்த கொஸ்டின் வருது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக நம்ம ட்ரான்ஸ் அப்படின்றது நம்மளுடைய நம்மளோட ரூட்ஸை தாண்டி தான் இருக்குது பட் ஸ்டில் நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் அதனால தான் இந்த கேள்வி வருது இட்ஸ் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட் டு த இண்டஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு கேள்வி பட் அதில் எல்லாமே பண்ணணுன்ற அவசியமே இல்லை இது நான் நான் ஆக்சுவலாக நான் பண்ணதுக்கு ரீசன் வந்து எனக்கு இந்த ஸ்நாக்ஸ் படம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்நாக்சில் வந்து ஹேபிட்டை சேஸ் பண்ணும்போது ஒரு ஒரு தீம் இருக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தீம் பண்ணணுன்ற ஒரு ஆசை தான் அதாவது ஜஸ்ட்

அண்ட் உங்க மியூசிக் இல்ல இன்னொரு ஒரு விஷயம் நீங்க பேசும்போதும் சரி ஒரு இன்ஹெரன்ட் ஹியூமர் இருக்கிறத கூட நான் பாத்துருக்கேன் நிறைய பாட்டுல ஒரு கிட்ட மாதிரியான ஒரு பாட்டுல ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நடுவுல பாடிக்கிட்டே இருக்கும் போது ஆ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு அத்துறதா இருக்கும் ஆஹ் அது இதை கேட்டு ரசிச்சு ஆடுறேன் அப்படிங்கறத விட இதை கேட்டு ரசிச்சு சிரிக்கவும் தோண வைக்கிற சில பாடல்கள் உண்டு அஹ் அண்ட் அது ஜெனரலா இது உங்க பாட்டுல கவனிச்ச ஒரு விஷயம் இத பத்தி நீங்க சொல்லுங்களேன் ஏன்னா நிறைய வந்து இந்த மியூசிக் அப்படின்னாலே ஐயோ இது ரொம்ப ரெவரண்ட்டா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுக்குள்ள இந்த மாதிரிலாம் ரேண்டமான ஒரு விஷயம்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் ஸ்டார்ட்டும் இருக்கு இருக்க இதை பத்தி வாட் யூ ஃபீல் அபவுட் வாட் யூ இன்ஸ்பிரேஷன்ஸ் டூ ப்ரிங் அன் திஸ் வோக்கல் எலிமெண்ட்ஸ் அண்ட் யூஸ் ஆஹ் ஐ திங்க் நம்ம யூ சுட் டேக் லைஃப் டு சீரியஸ்லி இது வந்து திடீர்னு சா கன்ஃபார்மாக திடீர்னு போகிறோம் அதுதான் ஆக்சுவலா அந்த பாட்டு நான் தான் ஆக்சுவலா அந்த விவேக் வந்து அந்த பாத்து வரைவாங்கல்ல ஆர்டிஸ்ட் உட்கார வந்து அந்த ரோட்ல உட்காந்து அப்படியே வரைஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி என்ன பார்த்து எழுதின பாட்டு தான் அது ஆக்சுவலா அது அப்படிதான் நான் வாழ்றது நான் வந்து அப்புறம் சொல்லுவேன் ஆக்சுவலா எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்காத யாரும் ஒன்னெல்லாம் யாருமே மதிக்கல நான் சில பேர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணலாம் அழுவாங்க நான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு ஊரே நான் அசிங்கமா பாக்குது ஆச்சு தான் சொல்லுவாங்க நீ அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன் நீ அந்த மாதிரி யாருமே பார்க்குறதில்ல யா நீங்கள் யாரை வேணா எடுங்க அப்படி யாரையும் யாரும் இல்லை ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட நம்மளோட லைஃப் தான் வந்து நம்மளை அதுவும் இன்றைக்கெலாம் வந்து இருக்கிற சேலஞ்சஸ்க்கு வந்து நம்மளை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஸோ ஃபன் வந்து என்கிட்டேருந்து எடுக்க முடியாது என்னை நீங்கள் தடுத்து நிறுத்தி மட்டும்தான் அந்த ஃபன்னை வந்து என்கிட்டருந்து ரிலீஸே பண்ணாமல் வந்து பேன் பண்ணால் தான் அது போகும் ஸோ அது வந்து அது இந்த எஸ் மதுவாக இருக்கட்டும் வாட் எவர் அது 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 என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணோம் அண்ட் எனக்கு காமெடின்றது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே நான் ரெகுலராக என் கூட இருக்கிற இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அந்த மாதிரி நான் மேபி வெளியே வந்து ஒரு டீசன்ட் பாய் ஒரு கம்மியாக பேசுகிறார் அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கலாம் பட் வீட்டில் ரொம்ப ரொம்ப ஓடனேன் நான் நான் வந்து சைலண்ட்டுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ வந்தது ஏதோ ஒரு ஒரு பெரிய ஒரு தமிழ் புக் இந்த வீக்லீஸ் வரும்ல

ஒய்ஃபுக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் பையன் கிட்டேயும் எல்லார்டையும் சொல்கிறது நிஜமாகவே அது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டுன்னு தெரியாது அது போகும்போது தான் தெரியும் ஸோ அந்த போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அவ்வளோதான் நம்ம ஷூடெண்ட் ஆல்சோ க்ளோரிஃபை டெத் டூ சீரியஸ்லி அதை ரொம்ப ஓவராக நம்ம அதை பயங்கரமாக பண்ணி அதை சுற்றி நம்ம ஒன்று பண்ணிவிட்டோம் பட் லிவிங் வந்து எவ்வளோ முக்கியம் ஹெல்த்தியாக இருக்கிறது அண்ட் பாசிட்டிவாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை நோக்கி என்னுடைய இது எப்போயுமே இருக்கும் ஸோ ஐ திங்க் அது ஓவர் பதில் தான் அது

த வாய்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த த கிரேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த லிரிக்கை தாண்டி நம்ம நிறைய ஐடியாஸ் எனக்கு நான் பாடி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எனக்கு மைண்ட்லேருந்து நான் எழுதுனது கிடையாது ரொம்ப ஐடியாஸை நான் வந்து வாய்ஸில் ஏன்னா ஒரு நம்ம மீட்டருன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு ஒரு பர்க்கஸ் பர்கஷன் இருக்குது மீட்டரிங் இருக்குது ஒரு பர்க்கஸ் சிவ்னு சொல்லலாம் பர்கஷன் சொல்லுவேன் ஏன்னா சந்தத்தோட தாளத்தோடு நம்ம வந்து வாசிக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்றது ரொம்ப கம்மி ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டார் சொல்லலாம் அதில் வந்து பேட்டர்னும் இருக்கும் பட் பியானோவில் வந்து நீங்கள் வந்து அந்தளவுக்கு கிட்டாரில் இருக்கிற அளவுக்கு ரிதமிக் ஃப்ரேசஸ் க்ரியேட் பண்ண முடியாது அப்போ ஜிங் தாங் சிக்க சிக்க தின் தாங் அப்படி வாசிக்கணுன்னா அதுக்குள்ளே வந்து நீங்கள் டைனமிக்ஸ் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் பியானோவில் கஷ்டம் கிட்டாரில் இன்னும் ஈஸியர் ஃபார் மீ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வாய்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே என்கம்போஸ் பண்ணுற ஒரு மோனோஃபோனிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மோனோஃபோனிக்னால் ஒரே ஒரு ஒரு நம்ம வாய்ஸ் வந்து ஒன்று பட் பாலிஃபோனியாக ரெக்கார்ட் பண்ணுற கேப்ப கேப்பபிலிட்டி நமக்கு வந்துருச்சு ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி மைக்கில் அந்த அந்த ஹெட்ஃபோனில் அதை போட்டு அதுக்கு மேலே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுது ஸோ வாய்ஸ் வச்சு நம்ம எதை வேணால் ரெப்ரஸன்ட் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் நான் வாய்ஸை பார்ப்பேன் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் ஏதாவது பாடி வைப்பேன் அவங்க கொஞ்ச நாள் அதை வச்சு கேட்டுவிட்டு அவ அதை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணோன்னே இல்லைப்பா அதுவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க அதுவும் நிறைய நடந்திருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் அதுவும் நடந்திருக்கு பட் நான் லேட்டர் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் வாய்ஸ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ரூ